இந்திய அரசியல்ல பரபரப்புக்கும் அதோட சேர்ந்து காமெடிக்கும் பஞ்சமே இருக்காது. மாநில கட்சியை வீழ்த்திட்டு தேசிய கட்சிகளோட ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் மறைமுகமா போர் நடத்திட்டு இருக்க அதே வேளையில தேசிய கட்சிகளையும் ஒண்ணுக்கு ஒண்ணு கபடி விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளேயே ரெண்டு பிரிவு தலை தூக்கி ஆட்சியை பிடிக்க மியூசிக்கல் சேர் தாங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தை 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் கண்கூடா கொடுத்தது தமிழகத்தோட ஆளும் கட்சியான அதிமுக தான். 2017 வருஷம் முதல்வரா இருந்த ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா அடுத்து அரியணை ஏற போறது யாரு அப்படின்ற போட்டா போட்டியில கட்சி தாவல தடுக்கிற வகையில கூவத்தூர்ல இருக்கிற தனியார் ரிசார்ட் ஒண்ணுல வச்சு பாதுகாக்கப்பட்டாங்க அதிமுக எம்எல்ஏக்கள். இந்த ரிசார்ட் கலாச்சாரத்துக்கு இந்தியாவுக்கே முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லங்க, கர்நாடகா தான். அங்க 1983 வருஷம் இந்த ரிசார்ட் கலாச்சாரம் அறிமுகமாச்சு. அப்போ காங்கிரஸ் கட்சியினர் தங்களோட எம்எல்ஏக்களை வளச்சிட கூடாது அப்படின்னு ஜனதா கட்சியோட முதல்வருமான ராமகிருஷ்ணா ஹெக்டே கட்சி எம்எல்ஏக்களை கர்நாடகாவில ஒரு ரிசார்ட்ல தங்க வச்சாரு. இதுதான் ரிசார்ட் அரசியலுக்கெல்லாம் முதல்ல வகுக்கப்பட்ட ஃபார்முலா. அது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த கலாச்சாரம் அப்படியே ஆந்திராவுக்கு பரவுச்சு. 1984 வருஷம் ஆந்திர முதல்வர் என் டி ராமாராவ் சிகிச்சைக்காக வெளிநாடு போனாரு. அவர் திரும்பி வந்தப்ப பெரும்பான்மைய நிரூபிக்கும்படி உத்தரவிடப்பட்டிருந்துச்சு. அப்போ சந்திரபாபு நாயுடு உட்பட தெலுங்கு தேச எம்எல்ஏக்கள் கர்நாடகாவில இருக்கிற ரிசார்ட் ஹோட்டல்கள்ல கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் தங்க வைக்கப்பட்டாங்க. 1985 தெலுங்கு தேசம் கட்சியில ஏற்பட்ட மோதல்ல சந்திரபாபு நாயுடு அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைச்சாரு. அப்போ தன்னோட ஆதரவு எம்எல்ஏக்களை ஹைதராபாத்ல இருக்கிற ஹோட்டல்ல என் டி ராமராவ் தங்க வச்சிருந்தாரு. 2002 வருஷம் மகாராஷ்டிராவில ஏறத்தாழ இதே கதை தாங்க. தொகுதிக்கு வந்து மக்களை சந்திச்சு பிரச்சனை என்னன்னு கேட்க வேண்டியவங்க எல்லாம் ரெசார்ட்ல ஸ்விம்மிங் பூல்ல டைவ் அடிச்சு விளையாடிட்டு இருந்த வீடியோ காட்சிகளை யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல கட்ட அமளி துமளிக்கு அப்புறமா எடப்பாடிய முதல்வராக்கி ஓஞ்சு போனது கூவத்தூர் பஞ்சாயத்து. அதுக்கப்புறமா கர்நாடகாவில நடந்ததும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கூத்து தாங்க. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம போகவே பாஜக சார்பா எடியூரப்பா அரசு தாமா முன்வந்து பதவி ஏத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் மெஜாரிட்டி எம்எல்ஏக்களை தன்னோட பக்கம் இழுக்க முடியல. அதிக எம்எல்ஏக்களை வச்சிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சி மாநில கட்சியான மதசார்பற்ற ஜனதா தளத்தை ஆதரிச்சு குமாரசாமிய முதல்வராக்கினாங்க. குமாரசாமியால நீண்ட நாள் தாக்கு பிடிக்க முடியல. பாஜக கிட்ட எம்எல்ஏக்களை இழந்து ஆட்சியையும் இழந்தாங்க. ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அந்த இடத்துல ஃபாலோ பண்ணப்பட்டது ஏறத்தாழ கூவத்தூர் ஃபார்முலா தான். எம்எல்ஏக்களை பஸ்ல ஏத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்தினாங்க. ஆனா எதுவுமே வேலைக்காகல. ஆட்சியை இழப்பதை தவிர வேற வழியே இல்லாம போச்சு. இதன் காரணமா மறுபடியும் எடியூரப்பா முதல்வரானாரு. மத்திய பிரதேசத்திலயும் ஏறத்தாழ இதே கதை தாங்க. அங்க காங்கிரஸ் கட்சியில கமல்நாத் ஜோதிராதித்யா சிந்தியா ரெண்டு பேருக்குமே இடையில ஏற்பட்ட மோதலோட விளைவா ஜோதிராதித்யா சிந்தியா மற்றும் அவருடைய ஆதரவாளர்களா இருக்கிற 17 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திடீர்னு கட்சி தலைமை கிட்ட கூட சொல்லாம வெளியேறிட்டாங்க. இவங்க யாரும் விலை போயிடக்கூடாது அப்படின்னு மத்திய பிரதேசத்துல இருந்து அழைச்சிட்டு வந்து பெங்களூர்ல இருக்கிற ஒரு ரிசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. ஜோதிராதித்யா சிந்தியா டெல்லியில பிரதமர் மோடி மற்றும் உள்துறை மந்திரி அமித்ஷாவை சந்திச்சு பேசி அவங்களோட ஆதரவாளர்களான 6 அமைச்சர்கள் உட்பட 22 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சாரு. இதன் விளைவா ஆட்சிய பாஜகவிடம் பரிதாபமா பறிக்கொடுத்தாங்க காங்கிரஸ். ஆபரேஷன் மத்திய பிரதேசத்துக்கு அடுத்தபடியா ஆபரேஷன் ராஜஸ்தான் இப்போ ஜரூரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அங்க துணை முதல்வரா இருந்த சச்சின் பைலட்டுக்கும் முதல்வர் அசோக் கெலாட்டுக்கும் இடையே லேசா உருவாயிருந்த அதிகார மோதல் அப்படி இப்படின்னு இப்போ ஆட்சி கவிழ்ப்பு வரைக்கும் இழுத்துட்டு வந்துடுச்சு. ராஜஸ்தான்ல மாநிலங்களவை தேர்தல் நடந்த நிலையில பாஜகவினர் என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற முயற்சியில ஈடுபடுறதா காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டினாங்க. இதனால அந்த மாநில முதல்வர் அசோக் கெலட் 90க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தனியார் தங்கும் விடுதிக்கு அழைச்சிட்டு போனாரு. நாடு முழுக்க கொரோனா ஊரடங்கு அமல்ல இருக்க இந்த நிலையில நம்ம கூவத்தூர் போல ஆட்டம் பாட்டம் எதுவும் இல்லாம அமைதியா சமூக இடைவெளியை கடைபிடிச்சு எல்லாருமே அங்க தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல மாநிலங்களவை தேர்தல் எந்த சிக்கலும் இல்லாம அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆபத்து எதுவுமே இல்லாம நடந்து முடிஞ்சது. ஆனா அசோக் கெலாட்டோட இந்த செயல் சச்சின் பைலட்டுக்கு பிடிக்கல. ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு பேருக்கும் இடையில சின்ன சின்ன மோதல் இருந்தாலும்
சச்சின் பைலட் இந்த தருணத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ளும் வகையில காய நகர்த்த தொடங்கினார். கிட்டத்தட்ட 19 எம்எல்ஏக்களை தனக்கு ஆதரவா வச்சிருக்கிற சச்சின் பைலட் அவர்களை கூட்டிட்டு டெல்லிக்கு புறப்பட்டாரு. அங்க குருகிராம் பகுதியில் இதே மாதிரி ஒரு தனியார் விடுதி ஒண்ணுல அவங்கள தங்க வச்சு கட்சிக்குள்ள ஆட்டம் காட்டிட்டு இருக்கறதா தகவல்கள் கசிந்திருக்கு. பாஜகவோட சதி திட்டத்தால தான் இப்படி எல்லாம் நடக்கறதா காங்கிரஸ் புகார் சொல்லிட்டு வந்தாலும் சொந்த கட்சி எம்எல்ஏக்களை பாதுகாக்க முடியாம தள்ளாட்டம் போடுது அப்படின்ற விமர்சனமும் சேர்ந்தே வந்துட்டு இருக்கு. ஆனா இத எல்லாத்தையும் மறுக்கிற விதமா பாஜக ஆட்சியை கவிழ்க்கிற செயல்ல எதுவுமே ஈடுபடலன்னு காங்கிரஸ் உட்கட்சி மோதல் நடைபெறுவதாகவும் ராஜஸ்தான் மாநில பாஜக தலைவர் பூனியா விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில ராஜஸ்தான்ல இருந்து சச்சின் பைலட் கூட போன காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜெய்ப்பூர் திரும்பிட்டு இருக்கிறதா அந்த மாநிலத்தோட காங்கிரஸ் பொறுப்பாளர் அவினாஷ் பாண்டே தெரிவிச்சிருக்காரு. அதாவது ராஜஸ்தான் மாநிலத்துல காங்கிரஸ் அரச கவிழ்க்க பாஜக திட்டமிட்டு காய் நகர்த்திருக்காங்க. ஆனா அந்த சதி முறியடிக்கப்பட்டிருக்கு. டெல்லிக்கு போன காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட பேச்சுவார்த்தையை நடத்தினோம். பாஜகவோட சதிய அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க ஜெய்ப்பூர் திரும்பிட்டு இருக்காங்க. பாஜக நினைச்சது நடக்காது, ராஜஸ்தான் காங்கிரஸ் அரசுக்கு எந்த சிக்கலும் இல்ல, பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு ரெண்டரை பக்கம் அளவுக்கு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க காங்கிரஸ். காங்கிரஸ் சொல்றது ஆறுதலா இருந்தாலும் கடந்த கால வரலாற்றை வச்சு கணக்கு போடும்போது அரசியல் ஜோசியர்கள் இந்த ஆட்சி அப்படியே பாஜகவிடம் கொடுக்க போவதா ஆறுடன் சொல்ல தொடங்கிட்டாங்க. இத உறுதிப்படுத்துற விதமா நான் சச்சின் பைலட்டோட பேசினேன். பாஜகவுல சேர்ற அவர் எனக்கு பணம் கொடுத்தாரு, ஆனா நான் பாஜகவுல சேர முடியாதுன்னு மறுத்துட்டேன். எம்எல்ஏ பதவிய ராஜினாமா செஞ்சா கூட நான் பாஜகவுல இணைய மாட்டேன். என்னோட பகுதி மக்களை நான் எப்படி எதிர்கொள்வேன், அவங்க கிட்ட நான் என்ன சொல்வேன் அப்படின்ற ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காரு காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏ கிரிராஜ் சிங் மலிங்கா. ராஜஸ்தான் சட்டமன்றத்துக்கு மொத்தம் 200 எம்எல்ஏக்கள், இதுல ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இத தவிர சுயேட்சை எம்எல்ஏக்கள் 10 பேரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பாரதிய பழங்குடியின கட்சியை சேர்ந்த தலா 2 எம்எல்ஏக்கள் அசோக் கெலாட் அரசுக்கு ஆதரவு அளிச்சிட்டு வராங்க. பாஜகவோட பலம்னு பார்த்தா வெறும் 72 தான். ஆட்சியை பிடிக்க இன்னும் 29 பேர் தேவைப்படுற நிலையில 19 பேரை ராஜினாமா செய்ய வச்சு காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்திட திட்டம் போடுறதாவும் புகார் தெரிவிக்கிறாங்க. நடக்கும் அரசியல் கூத்துக்கள் எல்லாம் பார்க்கும் போது காங்கிரஸ் சொல்றது உண்மைதான் போல அப்படின்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களை மீட்குமா, திரும்பவும் ஆட்சியை தக்க வச்சு கொள்ளுமா அப்படின்றத பொறுத்திருந்து தாங்க பாக்கணும்.